ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாய் சரித்திரத்தோட ரெண்டாவது அத்தியாயமாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிக்கிற விரும்புகிறது வந்து, சாயப்பா பற்றி யாருக்கெல்லாம் தெரியுமோ, யாரெல்லாம் அவர் இருக்கிறார், அவரோட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கீங்க, ஏதாவது ஒரு லீலைகள் அனுபவிச்சிருந்தீங்கனாலோ, இல்லை அனுபவிக்காமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சொல்ல சொல்ல தான் வந்து, இல்லை மற்றவங்களுக்கு அது வழிகாட்டும் போது தான் வந்து உங்களுக்கும் நல்லதும் நடக்கும். இது வந்து மறைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து மறைக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலே வந்து வெளியில் சொல்கிறதுக்கு அவ்வளோ மறைக்கிறாங்க. இது ஏன்னு தெரியல. உதாரணத்துக்கு, இப்போ வேலையே இல்லாத ஒரு சமயத்தில், குடும்பத்தில் பிஸ்னஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாம் படுத்திருக்கும் போது, ஒரு பொண்ணு திடீர்னு எனக்கு கூப்பிட்டு, எனக்கு நான் ஆன்லைனில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சொன்னான். அவளாக விருப்பப்பட்டு அவளாக ஃபோன் பண்ணி இது எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு, இப்போ நம்மளுக்கு வேறு யாராவது உதவி பண்ணணும், சரி அதை பற்றி விவரங்களை சொல்லணும்னா அதை அப்படியே வந்து சொல்லாமல் மறைக்கிறாங்க. ஒரு ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் வேணாலும் உதவி செய்யலாம். அது வேலையாகட்டும், இல்லை ஒரு அன்பான நாலு வார்த்தைகளாகட்டும், இல்லை நம்பிக்கையான குருக்கள் பற்றி சொல்கிறது. அதே மாதிரி தான் சாய்பாபா பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். கண்ணு பற்றும், இல்லை நம்மளுக்கு கெடுதி நடந்துடும், இல்லை அவங்க வந்து முன்னேறிடுவாங்களா நம்மளை விட அப்படிங்கிற போற்றி பொறாமையெல்லாம் வேண்டாம். நம்ம வாழும் காலங்களில் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தோட இப்போ லாஸ்ட் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஹேமத் பன் வந்து ஆரம்பிச்சிருப்பார் எப்படி வந்து சாய்பாபா வந்து காலராவை வந்து ஒழிச்சாருன்னு. இந்த அத்தியாயத்தில் வந்து அவருக்கு வந்து மனசில் வந்து என்னெல்லாம் வந்து சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு சாதாரண மனுஷர் ஒரு குருவை பற்றி எப்படி எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தை வந்து எப்படி வந்து பாபா சால்வ் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த சாப்டரில் நீங்கள் பார்ப்பீங்க. மெயினாக வந்துட்டு ஹேமத் பன் அப்படிங்கிறவர் வந்து நிறையா சாய்பாபா பற்றி 50 சாப்டர்ஸில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பார், லீலைகளை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர், அவருக்குள்ள ஒரு போராட்டம் வந்து நிறைய இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பக்திமான், இல்லையா பக்திமானுன்னு கூட சொல்ல முடியாது, சாதாரண ஒரு டிவோட்டி, எப்படி நம்மளால் இது எழுத முடியும், நம்மளுக்கு என்ன தெரியும் சாய்பாபா பற்றி, நம்மளுக்கு எதுவுமே தெரியாத போது நம்மளால் எப்படி வந்து ஒரு குருவை பற்றி எழுத முடியும். குருவுங்கிறது வந்து ஒரு கடவுளுடைய மனித ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை வந்து நம்மளால் எப்படி வந்து எழுத முடியும் அப்படின்னு ரொம்ப மனசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன வீடியோ போடும்போதே நான் அவ்வளோ யோசிச்சு போடுவேன். பிம்பிள்ஸ் வீடியோவெல்லாம் நான் பார்த்து பார்த்து போட்டிருக்கேன். நான் மற்றவங்களுக்கு ஒரு பப்ளிக்காக வீடியோ போடும்போது அவ்வளோ யோசிப்பேன். அதே ஒரு சாய் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து 50 எபிசோடு கரெக்டாக வந்து நம்ம தெளிவாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சொல்லி முடிக்கணும்னாலே கையெல்லாம் நடுங்குது. உண்மை அதுதான். அதே வந்து ஹேமத் பன் வந்து அதை எழுதும்போது அவருக்கு எந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இருந்திருக்குன்னு என்னால் உணர முடியுது. அப்படி ஒரு மனக்கலக்கத்தில் இருந்திருக்காரு. அந்த கலக்கத்தை வந்து எப்படி சாய்பாபா போக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன கதைகள் அதில் வந்து வந்திருக்கு. அதை நான் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு என்னோட அறிவுக்கு எட்டினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி ஹேமத் பன் வந்து ரொம்ப கஷ்டத்தில், மனசு குழப்பத்தில் இருக்கும்போது இவர் எப்படி வந்து சாயப்பாவை சந்தித்தார், எப்படி வந்து இதை எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு போயட், கதைகள் வந்து எல்லா செயின்ஸை பற்றி எழுதுறது அந்த மாதிரியெல்லாம். அவரெல்லாம் வந்து ரொம்ப வந்து தியானம் பண்ணி, அதே மாதிரி ஒரு ஒரு சரித்திர கதையும் எழுதினவங்களுக்கு கடவுள் வந்து நேர்லையோ இல்லை அவருடைய நினைப்பிலையோ வந்து வந்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் இவருக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை. இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷர் தான், நம்மள மாதிரி. நம்ம வாழ்ற காலத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோமோ, ஒரு கேள்விகள் நம்ம முன்னாடி நிறைய கேள்விகள் வந்துட்டு வந்துட்டு போகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா, எப்படி இவர் வந்து வராது, எப்படி வந்து இதை எழுதுறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறைய சாய்கதைகள் இருக்குது. நிறையனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு புக்ஸ் மகாராஷ்டிராவில் நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சாய் சரித்திரம் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாய்பாபா தெளிவாக சொல்லியிருக்காரு, எல்லா கதைகள்லேயும் சொல்லப்படாத விஷயங்கள் இந்த சாய் சரித்திரத்தில் 50 எபிசோடில் கண்டிப்பாக இருக்குது. அதை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இப்போ ஒரு ஒரு எழுத்துக்களுமே, ஒரு ஒருத்தரோட எழுத்துக்களுமே ஒரு கதை இருக்கிறது, ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடலில் வந்து நீங்கள் மூழ்கி உங்களுக்கு தேவையான முத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எத்தனையோ புக்கை படிக்கிறோம், எத்தனையோ இதை செய்கிறோம்,
ஆனால் நம்மளுக்கு எட்டுற அறிவு அது வந்து ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு புக்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். படிக்கிற சாப்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ஒரு ஒரு தடவை படிக்கும்போது வித்தியாச வித்தியாசமான முத்துக்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அதைத்தான் வந்து சாயப்பா தெளிவாக சொல்லியிருப்பார். அதனால தான் வந்து இந்த சாய் சரித்திரம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புக்காக வந்து கருதப்படுது. எல்லா புக்குமே முக்கியம்தான், ஆனால் சாய் சரித்திரங்கிறது முதன்மையானது. இப்போது நம்ம இவர் வந்து ரொம்ப இதில் இருக்கிறார் இல்லையா, நம்ம கன்ஃபியூஷனில் இருக்கிறார் இல்லையா, யார், ஹேமட் பன். இவர் வந்து மாதவரா தேஷ்பாண்டே ஷாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சாய்பாபாவை பற்றி பேசிகிட்ருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போது மாதவரா தேஷ்பாண்டே ஷாமா அப்படிங்கிறவரை நான் ஷாமானே சொல்கிறேன். அவரை வந்து கேட்டுட்டு சாய்பாபா அவர் சொன்னதை கேட்டுட்டு இவர் வந்து சாய்பாபா கிட்ட போய் ஹேமத் பண்டை உங்களை பற்றி கதை எழுதணும்னு விருப்பப்படுறாரு, ஒரு புக்காக உங்களை வந்து எழுதணும்னு விருப்பப்படுறாரு. பார்த்துக்கோங்க, ஹேமத் பண்டை டைரெக்டாக கூட கேட்கல, ஒரு ஆள் வச்சு தான் கேட்குறாரு. மாதவரா தேஷ்பாண்டே ஷாமான்னு சொல்லுவாங்க, அவர் மூலிமா அனுப்பி கேட்குறாரு, டைரெக்டாக கூட கேட்கல. இது மாதிரி புக் எழுதணும்னு ஆசைப்பட்றாரு. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஃபக்கீர் தான், ஃபக்கீர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண எளிமையான ஒரு மாஸ்கில் இருக்கக்கூடியவர் தான் ஃபக்கீர் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எதுக்கு ஒரு பயோகிராஃபி, உங்களோட ஆட்டோபயோகிராஃபி எதுக்கு எழுதணும் அப்படின்னு வேண்டாம்னு சொல்லாதீங்க பாபா, நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அந்த டிவோட்டிஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலுமே பாபா கிட்ட வந்து கீரிட்டு தான் செய்கிறாங்க, அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹேமத் பன் வந்து தான் போய் கேட்காம அவரோட சீடர் மூலயமா போய் இது எழுதலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டு வர சொல்கிறாரு. அப்போது பாபா சிரிக்கிறாரு, கண்டிப்பாக எழுது, தாராளமாக எழுது, என்னோடய லீலைகளை நானே எழுதுவேன். ஹேமத் பண்டை ஒரு டூல், ஒரு இது மாதிரி ஒரு கருவியாக தான் நான் வச்சுப்பேன், என்னோடய லீலைகளை நான் அவன் மூலயமா நான் செய்வேன், தாராளமாக எழுதணும். அதை படிக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை பார்ப்பாங்க, அவங்களோட துன்பங்கள்லேருந்து சீக்கிரமாக விடுபடுவாங்க, அவங்க வந்து எந்த பாதையில் போகணுங்கிறது நான் அவங்களுக்கு இந்த லீலைகள் மூலயமா, இந்த சரித்திரங்கள் மூலயமா நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக அவர்கிட்ட சொல்லி இதை கேட்ட ஹேமந்த் பந்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போது இந்த ஹேமத் பன் அப்படிங்கிறவரோட பேர் வந்து ஹேமத் பன் அப்படிங்கிறது அவரோட பேரே இல்லை, இது ஏங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வர இதே எபிசோடில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறமா காக்கா சாஹிப், நானா சாஹிப் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல நம்மளுடைய ஹேமத் பண்ணவரை ஷிரடிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண் வந்து எப்படி ஷிரடி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா சாஹிப், நானா சாஹிப் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து ஹேமத் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிரடிக்கு போங்க, பாபா இப்படியூர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்வார் அப்படின்னு பாபா பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் வந்து முதல் தடவை வந்து ஹேமத் பண் வந்து பாபா பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பாபா கிட்ட போகும்போது இவருக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயம் நடந்துருது. ஹேமந்த் பண்டுக்கு அவருடைய சொந்தக்காரர், ஒரு உறவினர், ஒரு நட்பானவர் கூட இருக்கும்போது அவருடைய குழந்தை வந்து இறக்கத்தக்க சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய குரு பக்கத்துலேயே வச்சுருக்காரு அந்த நண்பர். ஆனாலும் அந்த குருனால் அந்த பையனை காப்பாற்ற முடியல, அந்த பையன் இறந்துடுறான். அப்போது ஹேமந்த் பண்டுக்கு வந்து ஒரு கோபமும் அதிருப்தியும் ஆகிடுது. என்ன குரு பக்கத்தில் இருக்கும்போதே ஒரு உயிர் இதாகிறதுனா எதுக்கு குரு, குருங்கிறது தேவையே இல்லையே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து ஷிரடிக்கு போகணும், இன்னொரு குருவை போய் பார்க்கணும், அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிட போகுது, என்னால் எது நடக்குமோ அதுதான் நடக்கும், இல்லை கடவுள்னால் எது விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும், இதில் யார் இந்த நடுவில் குருங்கிறது, யார் வந்து எண்ணத்தை வந்து ஏதாவது மாற்ற முடியுமா, கர்மாவையும் மாற்ற முடியாது, வாழ்க்கையும் மாற்ற முடியாது, அப்படி இருக்கும்போது குருங்கிறது தேவை இல்லை அப்படிங்கிறத அவர் மனசில் வந்து ரொம்ப ஒரு ஆணித்தனமாக பதிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் அவர் மனசு வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கும்போது நானா சாஹேப் வந்து ரொம்ப பேசுகிறார் ஹேமத் பன் கிட்டே, எடுத்துரைக்கிறாரு, எடுத்துரைத்து கண்டிப்பாக நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது கன்வின்சிங்காக பேசுகிறாரு. கன்வின்சிங்காக பேசும்போது ஒரு கட்டத்தில் ஹேமந்த் பன் வந்து சரி நம்ம பாப்பா, நம்ம பாப்பாவை பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு
இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்மளை சுற்றி நிறையா இருக்குதுன்னு நான் போன எபிசோடில் சொன்னேன். அது வந்து இப்போ நம்ம இருக்கிற பேசுகிற நிமிஷத்தில் கூட ஒரு 80% 90% நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், ஒரு 5-10% மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஏன்னா கெட்டது தான் ஜாஸ்தியாக இருக்கும், கெட்டதை நம்மளாம் ஒரு பக்கம் எழுத்துட்டு போகும், நல்லது வந்து நம்மளுக்கு கண்ணிலேயே தென்படாது, நல்லது சைடு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாது. அந்த சாமியை நம்ம கட்டியாக பிடிச்சிட்டு எவ்வளோ 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 திரும்ப திரும்ப சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறோம், பாசிட்டிவ் எனர்ஜிஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சாமி பாடல்கள் கேட்குறோம், பக்தி மான்களாக இருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் பயப்பட வேணாம். சாமியாராக யாரும் மாற சொல்லலை, பாசிட்டிவாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவாக கேளுங்க, எல்லாமே உங்களை சுற்றி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ ஹேமந்த் பொண்ணு வந்து நினச்சாரு பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு, விட்டுச்சா ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்புறம் மனசில் வந்து ஏதோ பூந்து நெகட்டிவ் இது காமிக்குது, பாரு இதெல்லாம் நடக்காது, பாரு அவனே இறந்துட்டான், வேறு யார் வந்து உன்னை காப்பாற்ற போகிறா, அதே தான் உனக்கும், உனக்கு யார் வந்து செய்ய போகிறா அப்படின்னு ஏதோ ஒன்று தூண்டி இருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும். இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம், இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு எங்கேயாவது போகணும்னு ட்ரிப் போடுறீங்க, ட்ரிப் போடும்போது திடீர்னு வந்துட்டு சரி விட இதெல்லாம் நம்மளுக்கு போய் என்ன தப்புது, அங்கே மட்டும் போய் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாமா, இதெல்லாம் தேவையில்லை, இங்கே போனால் இவ்வளோ பட்ஜெட் ஆகும், இவ்வளோ செலவாகும், இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அதாவது நம்ம நினச்சிருப்போம் இங்கே போனால் நிஜமாலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சரியான பாசிட்டிவிட்டியோட தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் கேல்குலேஷன், அப்புறம் அவ்வளோ தூரம் ட்ராவல் போயிட்டு வர்றது, ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நடுவில் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆயிரும். இது வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நம்ம அங்கே போய் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, நம்மளோட மைண்டு ஃப்ரெஷ் ஆகி நம்ம ஹெல்த்தியாக மாறிட்டோம்னா கர்ம இந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு அப்புறம் வேலை இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே தடுத்துரும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்களாக நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து பாசிட்டிவிட்டியாக போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இழுத்து போட்டு நெகட்டிவ் சைட்க்கு இழுத்து போடும், அதுதான் வந்து நெகட்டிவிட்டி. இது பைபிள்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஈவில்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, இது வந்து பேய் பிசாஸ் அப்படி இல்லைங்க, அது அந்த மாதிரி ஒரு இதுவே எடுத்துருங்க. இட்ஸ் ஜஸ்ட் நம்மளோட வைப்ரேஷன்ஸ்லேயே வந்து அந்த உலகத்துலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது, அது நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஹேமந்த் பொண்ணு வந்து எப்படி வந்து பாபாவை சந்திக்கிறார், எப்படி சந்தித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு டைலமாவில் இருக்கும்போது எப்படியோ அவர் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வர வச்சு கடவுள் பார்க்கணும் அப்படின்னு செய்ய வைக்கிறாரு நானா சாஹிப் மூலிமா. ஸோ நானா சாஹிப் போயிட்டுருக்கிறாரு இவர் கூட ஒரு ட்ரெயினில். ஹேமந்த் பொண்ணுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது, ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, அந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பில் வந்து நிற்கும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அப்போ வந்து ஒரு முஸ்லீம் எதுக்க ட்ரெயின்குள்ளேயே வராரு, அவர் சொல்கிறாரு அந்த ஸ்டாப்லலாம் நிற்காதுப்பா, இந்த ஸ்டாப்பில் தான் நிற்கும், நீ இங்கே இறங்கிக்கோனு, அது எதுவும் இல்லை, அது வந்துட்டு ஷிரடி ஸ்டாப் தான். ஸோ அங்கே வந்து இறங்கிக்கிட்டாரு. ஸோ கடவுள் வந்துட்டு அவருக்கு கரெக்டாக ஷிரடியில் வந்து இறக்கி விட்டுட்டு இவர் வந்து பார்க்க போகிறாரு. இது வந்து 1910 AD. ஸோ இதில் நடந்த விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இறங்கி வந்த உடனேயுமே தாத்தியா சாஹிப் நூல்கர் அப்படிங்கிறவர் வந்து, இது ஏன் இந்த வார்த்தைகள் இந்த பேரெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி நடந்துதான் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கன்னா சத்தியமே அப்படி நடந்திருக்கு. இந்த பேர்களை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், அவங்களோட வாரிசுகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க, அந்த பீப்புள் பற்றி சொல்கிறாங்க, அவங்க எப்படி பாபா கூட இருந்தாங்க, பாபா கூட இருக்கும்போது அவங்க என்னென்ன அனுபவிச்சாங்கங்கிற சாட்சிகள் இருக்குது, அவங்களுடைய வாழ்ந்த வீடுகள் எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்து எல்லாம் தெளிவாக வந்து நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ தாத்தியா சாஹிப் நூல்கர் அப்படிங்கிறவர் வந்து மஸ்ஜித்கிட்ட பாபா இருக்கிறாரு, நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க, வந்துட்டு ரிஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் பண்டிட்ட சொல்கிறாரு. ஹேமந்த் பண்ணு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம காது வழியாக கேட்டுட்டு இருந்த பாபாவை நம்ம முதல் தடவையாக பார்க்க போகிறோன்னு குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. பார்க்கும்போது அப்படியே பாபா வந்துட்டு அந்த மஸ்ஜித் கார்னர்லேருந்து அப்படியே நடந்து வர்றாரு. இவர் வந்து அப்படியே போய் காலில் போய் விழுந்துடுறாரு. விழுந்துட்டு கடவுளே உன்னை வந்து பார்க்குறதுக்காக
இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டேன் சேர்ந்துட்டேன் உன்னை பார்த்துட்டேங்கிற ஒரு பெரிய சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு மலை 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 மலைன்னு தண்ணி கண்ணில் அப்படியே வந்து அவருக்கு ஊற்றுது. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஹேமத் பண்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்து ரூமுக்கு போய் அப்போ தான் முதல் சந்திப்புலேயே அசு குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இல்லை, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு தான் சாமிக்கு பார்க்கணும், ஒருத்தங்களை வந்து செஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு சுத்தபத்தமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயத்துலலாம் நம்ம அரஸ்டாகி வச்சுருக்கோம். ஆமாம், அது உண்மை தான். ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்போ ட்ரெயின்லேருந்து வராங்கன்னா அவங்க கொஞ்சம் இதாக தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே நம்ம வந்து பாபா வந்து எவ்வளோ இதாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மென்சஸ் ஆகிறாங்க, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, அது ஒரு சைக்கிள் ஆஃப் பயாலஜிக்கல் திங், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் இதனால் வந்து நம்ம சாமி கும்பிடக்கூடாது இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. மனசு சுத்தமாக இருந்தால் போதும். மனசும் அறிவும் கெட்ட விஷயங்களை எதுவும் நினைக்காம நம்ம சுத்தமாக இருந்தோம்னாலே இது எல்லாத்துக்கும் சமம். ஸோ இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த ஹேமந்த் பண்ணு வந்து சும்மா இருப்பாரா? வந்துட்டார். வந்துட்டாலும் அவர் மனசு விடலைங்க. மறுபடியும் குரு வேணுமா அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்குள்ளே வருது. குருங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க லைஃப்பில். எப்படி ஒரு அம்மா அப்பா முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு குருங்கிறது முக்கியம். அந்த குரு வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப்பில் வந்து குரு வந்ததுக்கப்புறமா, சாய்பாபா வந்ததுக்கப்புறமா நிஜமாலே வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம அனுபவிக்கும் போது தான் அதை வந்து புரியும். சாய்பாபா மிரக்கல்ஸ் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு நடந்த விஷயங்களை நான் இது சொல்ல, இது போல் வெறும் சாய்பாபாவோட லீலைகள் மட்டுமே இந்த சரித்திரத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக குரு வேணும், இது ஏங்கிறத தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் அந்த சாப்டரில், அதை பார்க்கலாம். ஹேமந்த் பண்டு வந்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து ஆர்கியூமெண்ட் போகுதுங்க. இவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போகுது. பாலா சாஹேப் பாத்தே அப்படிங்கிறவர் கூடயும் இவருக்கும் நல்லா ஆர்கியூமெண்ட் போகுது. ரெண்டு பேரும் வந்து முட்டிக்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் குரு வேணுமா, அப்படி இருந்தால் தான் குரு வேணுமா அப்படின்னு சொல்லி முட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாபா வந்துட்டு எங்கிருந்தோ வராரு, ரொம்ப தூரத்துலேருந்து வராரு. இவர் வந்து தங்கியிருக்கிற இடம் வேறு, பாபா இருக்கிற இடம் வேறு. நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்லி. அப்போ சாய்பாபா கேட்குறாரு, என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. இல்லையே, நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னா ஹேமத் பன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வார்த்தை தான் வந்துட்டு ஹேமத் பன் அப்படிங்கிற பேரை வந்து ஹேமத் பனுக்கு வச்சாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹேமத் பண்ணுங்கிறது வந்து அவரோட உண்மையான பேர் கிடையாது, பாபா வச்ச பேர் தான். இந்த தருணத்தில் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்குற வார்த்தை வந்துட்டு ஹேமத் பன் என்ன சொன்னார் உங்ககிட்ட அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து புரியுது, எதுக்கு நம்மளை இவரை ஹேமத் பண் அப்படின்னு கேட்குறாரு, நம்ம பேர் ஹேமத் பண்ணே கிடையாதே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இவருக்கு. அப்புறம் பாபா வந்து அதை புரிய வைக்கிறாரு. ஏன்னா இந்த ஹேமத் பண் அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, ஹேமத்ரிபந்த் அப்படிங்கிறதான் இதோட உண்மையான பேர். இது வந்து மினிஸ்டர், மினிஸ்ட்ரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. யாருக்கு மினிஸ்டர்னா, கிங்ஸ் மகாதேவுக்கும் ராமதேவுக்கும் தேவகிரி யாதவ குலத்தில் அவங்கள இருக்கிற இடத்துல மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறிவுள்ள ஞானி, நிறைய புக்ஸ்க்கு அவர் வந்து ஆத்தர். சதுர்வர்க சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு புக்குக்கு அவர் ஆத்தர். இவர் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காருங்க. இந்த ஹேமத்ரி பந்த் அப்படிங்கிறது மோதி ஸ்கிரிப்ட், அதாவது மராத்திரியில் ஷார்ட் ஹேண்ட், இது எல்லாமும் கண்டுபிடிச்சவர் அவர். இவர் பேர் தான் வந்து ஹேமத்ரி பந்த், அதுதான் தழுவி ஹேமத் பந்த் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இப்படி ஒரு பேரை எதுக்கு வந்து இவருக்கு வைக்கணும் அப்படின்னு இவர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. சாய்பாபா வந்து எதுக்கு நம்மளை இப்படி கூப்பிடணும், நம்ம இதுக்கு எல்லாமே ஆப்போசிட், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, கணக்கை பற்றி எதுவும் தெரியாது, கடவுளை பற்றி எதுவும் தெரியாது, புக்ஸாகவும் எதுவும் எழுதலை, யாருக்கும் எந்த இதுலேயும் மினிஸ்டராகவும் இருந்தது கிடையாது, நம்மளுக்கு எப்படி இப்படி ஒரு இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தபோல்கர். தபோல்கர் அப்படிங்கிற ஆள் தான் வந்து ஹேமத் பண்ண மாறுவச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சரித்திரத்தை எழுதினவர் ஹேமத் பண்ட் அப்படின்னாலும் அவரோட உண்மையான பேர் வந்து தபுல்கர். சாய்பாபா தான் ஹேமத் பண்ட் அப்படின்னு எழுதி
அதாவது வாக்கியத்தில் அவர் வந்து கூப்பிட்டுருக்கிறார். சாய் சரித்திரத்திற்கு ஒரு மூலக்காரணமாகவும் சாய் டைனாசிட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து அது யாதவ குலத்துக்கு அவரை பார்த்தாலும் இந்த ஹேமந்த் வந்து சாய் சன்னிதானத்தையே வந்து ஃபுல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவர் தான் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் எடுத்து இருந்திருக்காரு. ஞானம் பக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பன். ஸோ அந்த ஸ்வரூபமும் இந்த ஸ்வரூபமும் ஒன்று தான் பேர். இதனால தான் அவர் வந்து சாய்பாபா வந்து அவரை வந்து தபோல்கர் அப்படிங்கிறவரை ஹேமந்த் பன் என்ன சொல்கிற, என்ன நீ யோசிச்ச அப்படின்னு கேட்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஹேமந்த் பன் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், சாய்பாபா எப்படி வந்து இவருக்கு பேர் சூட்டினார், எப்படி இதை செஞ்சார்னு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான விஷயம், எங்கேயோ இருந்தவர் இங்கே வந்து எப்படி இவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, சாய்பாபாவுக்கு எங்கே யார் என்ன பேசிகிட்ருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது. கிலோமீட்டர்ஸ்லாம் கணக்கே கிடையாது. போக சாப்டர்ஸில் உங்களுக்கு நான் இன்னும் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லீலைகளில் பார்க்கலாம் நம்ம. எங்கே எப்படி எந்த விஷயம் நடந்தாலும் சாய்பாபாவுக்கு எல்லாமே தெரியும். இவர் வந்து கேட்டதை வந்து ஹேமந்த் பண்ட் வந்து அவ்வளோ ஆச்சரியமாயிடுச்சு, இப்போ நம்ம பேசினது எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் சாய்பாபா, கடவுள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபைனலாக வந்து போகிறது மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு போகிற வழி நிறைய வழி இருக்கலாம், அந்த வழி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதும் இருக்குது, கஷ்டப்பட்டு போகிறதும் இருக்குது, நடுவில் போகும்போது தொலைஞ்சு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப கெட்ட விஷயங்கள் இல்லை, நிறைய ஒரு ஜங்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு காடு, ஒரு காட்டு பாதையில் போகும்போது நிறைய கொடூரமான விஷயங்கள், பாம்புகள் இல்லை மிருகங்கள் வரும், அதை கொத்திட்டு போயிடலாம் நம்மளை. மனிதனுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா, மனசும் தாவும் எல்லாமே தாவரக்கூடிய ஒரு மனித இதை வந்து எது வேணாலும் மாற்றிடலாம், மாற்றி கெட்ட இதுக்கு கொண்டு போயிடலாம். அதெல்லாம் இல்லாமல் நேராக போகணும் அப்படின்னா ஒரு கைடு வேணும், அந்த கைடு தான் வந்து நேராக அந்த ஒரு கரெக்டான விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறாரு. அப்போ தான் ஹேமந்த் பண்ட் புரியுது, குரு அப்படிங்கிறவர் வந்து வாழ்க்கையில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஃபைனலாக மோட்சம்தான் அடைவோம். அந்த மோட்சம் அடைகிறதுக்கு ஒரு பாதை ஒரு ஒருத்தருக்கும் இருக்குது, அந்த பாதையை சரியாக அமைச்சு கொண்டு கூட்டிகிட்டு போகிறவர் குரு. இல்லை வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், குட்டிச்சவராகவும் வாழ்கிறவங்களும் இறக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அந்த நல்ல வழியான பாதையை கடவுள் காட்டி ஒரு கைடு மாதிரி நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி சந்தோஷங்களும் இருக்கும், துக்கங்களும் இருக்கும், துக்கங்கள் இருக்கும்போது அதுலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது குருக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொண்டு வரும். கிருஷ்ண பரமாத்மா, ராமர், எல்லாத்துக்குமே குரு இருந்திருக்காங்க, ஒரு கடவுளுக்குள்ளேயே ஒரு குரு இருந்திருக்காங்க. அப்போ நம்மளை எம்மாத்தோம் இல்லையா, ஸோ நம்ம ஒரு குருவை பிடிச்சிக்கிட்டு அவர் சொல்கிற பாதையில் அவர் செய்கிற ஒரே நல்வழி பாதையில் நம்மளும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த சாப்டரில் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குருனா எப்படி, ஹேமந்த் பண்ட் எப்படி உருவானார், எதுக்கு இந்த சாய் சரித்திரம், எத்தனையோ புக்ஸ் இருக்கும்போது இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட இன்னும் ஆழ்மையான விஷயங்களை ஆழ்ந்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிங்க, சாப்டர்ஸை படிங்க, உங்களுக்கும் நல்லா புரியும், உங்களுக்கும் சாய்பாபா அருள்வார். தயவு செஞ்சு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சோர்வடைஞ்சிடாதீங்க, நெகட்டிவிட்டியை தூக்கி போடுங்க. நெகட்டிவிட்டி எப்படி தூக்கி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், பாசிட்டிவிட்டியை பிடிச்சிக்கோங்க, அதுதான் நெகட்டிவிட்டி தூக்கி போடுறதுக்கு அடையாளம். இது நடக்காது, இது முடியாது, இது செய்ய முடியுமா, கடவுளை டெஸ்டே பண்ணாதீங்க. சொந்த அப்பாவை கூட நம்ம நம்ப முடியாது, சாயப்பாவை நம்பலாம். கண்டிப்பாக அவர் நல்லது மட்டும்தான் செய்வார். கஷ்டங்கள் வருங்க, துன்பங்கள் வருங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குங்க, அதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் இது எல்லாத்துலேயும் மீறி சாயப்பா ஒரு இனிப்பான வாழ்க்கையை நம்மளுக்கு தருவார், சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளும் வாழ்வோம், நோயினுடைய இல்லாத வாழ்க்கையை நம்மளும் வாழ்வோம், இந்த உலகம் மீண்டு வரும், எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த சாப்டரை முடிச்சுக்கலாங்க. சாய்ராம்.